மணமகன் சோசலிசம், மணமகள் மம்தா பானர்ஜி. தங்கள் நல்வரவை எதிர்பார்க்கும் கம்யூனிசம், லெனினிசம், மார்க்சிசம். இது இவர்களின் திருமண அழைப்புதலில் அச்சிடப்பட்டுள்ள வாசகங்கள். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இந்த திருமண அழைப்புதல். இந்நிலையில் கரோனா ஊரடங்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு சேலம் மாவட்டம் காட்டூர் பகுதியில் எளிமையாக இனிதே நடைபெற்றது சோசலிசத்தை மம்தா பானர்ஜி கரம் பிடித்த நிகழ்வு. பாரம்பரிய பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவரும் சிபிஎம் சேலம் மாவட்ட செயலாளருமான மோகன் இயக்க செயல்பாடுகளில் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்த காரணத்தால் தமது மகன்களுக்கு கம்யூனிசம், லெனினிசம், மார்க்சிசம், சோசலிசம் என்று மிகவும் வித்தியாசமாக கொள்கை ரீதியான பெயர்களை சூட்டியுள்ளார். மோகனின் உறவினர் குடும்பத்தில் பிறந்தவர் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி சோசலிசம் என்றாலே அரசியலில் முரண்பட்ட கொள்கை என்பது அனைவருக்கும் நினைவிற்கு வரும். மாறாக முறைப்பெண் மம்தா பானர்ஜியை கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து பெற்றோரின் சம்மதத்துடன் சோசலிசம் இன்று கரம் பிடித்துள்ளார். இந்த பெயர் சிறுவயதில் எனக்கு நெருடலாக இருந்தது, தற்போது பெருமையாக இருக்கிறது என மணமகள் மம்தா பானர்ஜி நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். நிறைய இந்த வைரலா வரும் போது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல இவங்களோட கம்யூனிஸ்ட் அந்த இதெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனர்னு கூப்பிடுவாங்க. ஒரு சில டைம்ல எனக்கு பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவேன். இப்போ வந்து அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அரசியலில் முரண்பட்ட கொள்கை கொண்ட பெயர்கள் என்றாலும் இல்லற வாழ்வில் ஓர் எடுத்துக்காட்டாய் திகழ்வோம் என்று கூறுகிறார் சோசலிசம். எங்களோட கூட்டணிங்கிறது இல்லற வாழ்க்கையில் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா இருக்க கூட்டணிங்கிறது ரொம்ப வேணும். எங்க கொள்கை ரீதியாக கூட்டணி வந்து இந்தியா ஃபுல்லா வேணுங்கிறது என்னோட கருத்து. அனைவரின் கவனத்தையும் கவர்ந்த இந்த இளம் ஜோடியின் திருமணத்திற்கு உறவினர்கள் மட்டுமல்லாது அனைத்து கட்சியினரும் நேரடியாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இங்கு பலருக்கும் பலவிதமாக பெயர் சூட்டப்பட்டுள்ளது என சிபிஎம் சேலம் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி கூறுகிறார். எங்கு பார்த்தாலும் சரி, சீலநாயக்கம்பட்டி, பெருமாள் கோயில்மேடு, கரட்டூர், காட்டூர் பகுதியில் யார் குடும்பத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குடும்பத்திற்கு பேசுவோமானால் அங்கே வந்து அநேகமாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பெயர்கள் தான் இருக்கும். நிறைய வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சோசியலிச நாடுகளுடைய பெயர் கம்யூனிசம், லெனினிசம் ஒரு பக்கம் இருந்தாலும் கியூபா, வியட்நாம், ரஷ்யா இது போன்ற பெயர்களும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் அதை வந்து கேலியாகவும் என்ன இது பேர் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கம்யூனிச உணர்வு என்பது இந்த பகுதியிலே மேலோங்கி இருப்பதன் விளைவாக தன்னுடைய குழந்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெயர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுடைய பெயர்கள் தான் அநேகமாக பெரும்பகுதியான குடும்பங்களில் இருக்கும். பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்போருக்கு பெயரில் சித்தாந்தங்கள், உலக நாடுகள், அரசியல் விழிப்புணர்வு என அனைத்தும் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் சேலத்தில் மணமகள் மம்தா பானர்ஜி, மணமகன் சோசலிசம் ஆகியோர் தங்களின் இல்லற வாழ்க்கையை இனிதே தொடங்கினர். ஈடிவி பாரத் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் தேவராஜுடன் பிரதீப்.